என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வியாழக்கிழமை கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம். நிறைய பேர் தன்னுடைய பெயர்கள் அனுப்பிச்சு வச்சுருக்கிறீங்க. கண்டிப்பாக கடவுள் ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையை வர வச்சு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை தரணும். இந்த சந்தோஷம் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் போனால், அவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் போனால் தான் நம்மளுடைய பிரார்த்தனையை வச்சுருக்கணும். பாபா நம்ம பிரார்த்தனையை கண்டிப்பாக நிறைவேற்றுவார், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். கார்த்திகை தீபத்துக்கு நல்லபடியாக தீபத்தை ஏற்றுங்க. தீபச்சுடர் வீட்டுக்குள்ளே வர வர கடவுளோட சக்தி நம்ம வீட்டுக்கு வரும், கெட்ட சக்திகள் வெளியே போயிடும், அது உண்மை. எனவே எல்லோரும் கார்த்திகை தீபத்தை சிறப்பாக கொண்டாடுங்க. பாபா ஆசீர்வாதம் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியை ஒன்று சீரடியிலேருந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, ஊசி போட்டவங்க, 2 ஊசி போட்டவங்க போகலான்னு, கர்ப்பிணி பெண்களும் போகலான்னு. இப்போ அதை விட பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இது வரைக்கும் நாம் சீரடிக்கு போனால் ஆன்லைனில் புக் பண்ணி தான் போக முடியும். இப்போ ஆஃப்லைனில் ஒரு நாளைக்கு 10,000 பேருக்கு அனுமதிக்க சொல்லியிருக்கிறாங்களாம். அங்கேயே டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் வெளியிலிருந்து வர்றவங்க நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணின்னு வந்துடுங்க, நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இங்கேருந்து ஆன்லைனில் புக் பண்ணின்னு போங்க ஒரு தரிசனத்துக்கு. ரெண்டாவது தரிசனம் நீங்கள் அங்கே பண்ணுறதுனா அங்கே போய் நம்ம டோக்கன் வாங்கி பார்த்துக்கலாம், அது ரொம்ப நல்லதும் சரி. எனவே இது சாய் பக்தர்களுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி. காரணம் என்னென்னா, சீரடிக்கு போனால் ஆன்லைனில் ஒரு டைம் தான் பார்த்துருக்க முடியும். இப்போ நாம் 2-3 வாட்டி சத்குருவை அந்த ஆலயத்தில் சுற்றி பார்க்கலாம். ஒரு டைம் போய் உள்ளே கண்டிப்பாக அவரை முழுமையாக பார்க்க முடியாது. ஏன்னா அவர் முகத்தை பார்த்தவொடனே நம்மளுடைய எல்லாம் மறந்துடும், என்ன கேட்க வேண்டியிருக்கிறோம், என்ன பண்ண வேண்டியிருக்குன்றது எல்லாத்தையுமே மறந்துடும். சீரடிக்கு போனவங்களுக்கு அந்த அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். உள்ள அவர் உள்ள சமாதி மந்திரம் உள்ளே போகும்போது அவருடைய உருவத்தை பார்த்தவொடனே நாம் என்ன நினச்சி வந்தோமோ அது எல்லாமே மறந்துட்டு மனசு வேறு வெறுமையாக இருக்கும். அதனால தான் சீரடிக்கு போனால் 2-3 வாட்டி அவரை தரிசனம் பண்ணால் தான் நாம் அவரை முழுமையாகவே பார்க்க முடியும். இப்போ அந்த சமஸ்தானம் இந்த அறிவிப்பு வெளியிட்டது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா ஒரு நாளைக்கு 10,000ன்றது ரொம்ப அதிகம் பேர் தான் சந்தோஷம் நமக்கு. எனவே நீங்கள் ஆஃப்லைனில் போய் ஊராட்டி பாருங்கள். இங்கேருந்து போக முன்னாடி ஆன்லைனில் ஒரு டிக்கெட் புக் பண்ணின்னு போயிடுங்க, ரொம்பவும் நல்லது அது. கண்டிப்பாக இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். அடிக்கடி சீரடிக்கு போகிறவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி தான். ஒரு தடவை போயிட்டு வரவங்களுக்கும் இது மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா ஒரு தடவை போயிட்டு ஒரே ஒரு தடவை தரிசனம் பார்க்குறத விட ஒரு 4-5 வாட்டி பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். இப்போ ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் நம்ம அனுமதித்ததுக்கு பாபாவுக்கு கோடான கோடி நன்றி. இதுதான் பா சீரடியிலேருந்து நமக்கு வந்திருக்கிற மகிழ்ச்சியான செய்தி. அனைவரும் சீரடிக்கு போகலாம், பாபாவின் தரிசனத்தை பெறலாம், நம்மளுடைய கர்ம வினைகளை தொலைத்திட்டு வரலாம். சாய்ராம், ஓம் சாய்ராம், அல்லாஹ் மாலிக்.